மேட்டுப்பாளையத்தில் மலைப்பாம்பை விழுங்க முயன்ற ராஜநாகத்தை வனத்துறை அதிகாரிகள் பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அரிய வகை பாம்பு இனத்தைச் சேர்ந்த ராஜநாகம் அதிகமாக காணப்படுகிறது. நீர்நிலைகள் அதிகமுள்ள இடங்களில் மட்டுமே காணப்படும் ராஜநாகம் மேட்டுப்பாளையம் வனசரகத்திற்குட்பட்ட கல்லாறு பாக்குத்தோப்பு வாய்க்கால் பகுதியில் மலைப்பாம்பு ஒன்றை விழுங்க முயன்று கொண்டிருந்தது. இதனைக் கண்ட தோட்ட தொழிலாளர்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனசரகர் செல்வராஜ் மற்றும் வன உரிமை இயற்கை பாதுகாப்பு அமைப்பினர் 10 அடி நீளமுள்ள ராஜநாகத்தை பிடித்தனர். இதையடுத்து ராஜநாகம் மற்றும் மலைப்பாம்பினை அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். பாம்பை கடிச்சு விட்டுருச்சு, மலைப்பாம்பை கடிச்சு விட்டு இருந்தது. ராஜநாகம் வந்து புதற்குள் இருந்துச்சு. அந்த ராஜநாகத்தை வந்து மீட்டுட்டோம். அது பெண் ராஜநாகம், வயது சுமார் 8 வயசு இருக்கும். ஒரு நீளம் வந்து 10.5 அடி அளவுள்ளது. இது அரிய வகை சேர்ந்தது. இது வந்து பொதுவாக வந்து குளிரான பகுதிகளையும் அல்லது அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ கிராமங்களுக்கு அருகில் வந்ததுனால இதை வந்து பிடித்து மீட்டு நல்ல உடல்நிலையில் இருப்பதனால இதையும் அந்த மலைப்பாம்பியும் ரெண்டுமே வந்து நம்ம மேட்டுப்பாளையம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவிக்கியுள்ளோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.